இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி நவி ஸ்டுடியோஸ், ரெஜென் மூவிஸ், டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் வாழை. இந்த படத்துல கலையரசன், நிகிலா, விமல், திவ்யா, துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. வாழை படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட்டருக்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் என பலரும் கலந்து கொண்டிருக்காங்க. அந்த வில்லேஜ் எப்படி இவ்வளோ பேர் இவ்வளவு நல்லா நடிக்க வச்சாருன்னு தெரியல, பொறாமையாக இருக்கு. எல்லா எல்லா கேரக்டர்ஸும் ஃபேன்டாஸ்டிக்காக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இஸ் அ வெரி ஸ்பெஷல் டேலண்ட். அண்ட் ஐ விஷ் இம் தி பெஸ்ட். நவீன உலகத்தில் வந்து அரிய கண்டுபிடிப்பு சினிமா அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படிப்பட்ட சினிமாவை இங்கே எல்லாருமே பல விதமாக பார்த்துட்ருக்காங்க. பொழுதுபோக்குக்காக சினிமா எடுக்கப்படுது, சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக சினிமாவை எடுத்துட்ருக்காங்க, சிலர் புகழை சம்பாதிப்பதற்காக சினிமா எடுத்துட்ருக்காங்க, இன்னும் சிலர் வந்து அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் சினிமாவை எடுத்துட்ருக்காங்க. அதில் சினிமா என்பது தான் பேச நினைக்கிற அரசியல், தான் சார்ந்திருக்கிற அரசியல் அப்படின்ற எண்ணத்தோடு அணுகுகிற சில இயக்குனர்கள் இருக்காங்க. அது வெற்றிமாறன் இருக்கார், ரஞ்சித் இருக்கார், அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் இருக்கார். நானெல்லாம் திரையில் அரசியல் பேசுகிற ஆள் கிடையாது, தரையில் மட்டும்தான் பேசுகிறது, அதனால் திரைக்கு போகிறதில்ல. அந்த வகையில் வாழை வந்து மாரி செல்வராஜ் பேச நினைக்கிற அரசியலாகத்தான் அந்த படத்தை பார்த்தேன். வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஈர்ப்பு வர்றது வந்து சின்ன வயசுலேருந்து வரும். அது திருமணமாகிற நேரத்தில் வந்து பொண்ணு எப்பட்றா வேணும்னு கேட்டால் ஆண் சொல்லுவான், எங்கள் அம்மா மாதிரி வேணும்மா. பெண்கள்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து எங்கள் டீச்சர் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அதில் மாரி செல்வராஜ் சின்ன வயசுலேயே அவருடைய டீச்சரை சரத் சார் பேசும்போது சொன்னார், நான் எட்டாவது படிக்கும் போதே டீச்சரை லவ் பண்ணேன்னு. சரத் சார் இப்போவும் லவ் பண்ணுவார் டீச்சரை. தானு சார் பேசும்போது தன்னுடைய டீச்சர்கள் எல்லாம் சொன்னார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த டீச்சரை லவ் பண்ண அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும், இப்போ சொல்லலாமா வேணாமான்றது தான் இப்போ இதில் இருக்கிற பிரச்சனையே. நானும் லவ் பண்ணியிருக்கேன், இப்போ என் கதையை மாறி எடுத்துட்டாருன்னு எப்படி போய் சொல்கிறது நான்? ஏன்னா எல்லோரும் லவ் பண்ணியிருக்கோம், இப்போ என் கதையை திருடி எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. இல்லை இதை பார்த்துட்டு இது என் கதைன்னு சொல்லி உரிமை கொண்டாடவும் முடியாது. ஒருத்தர் எடுத்துட்டார், சொல்லிட்டார், முதல்லே சொல்லியிருக்கணும், நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம். நான் வந்து பேர் சொல்லலை, ஏன்னா அவங்க இப்போ என்னுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அந்த டீச்சர் நான் இப்போ பேர் சொல்ல முடியாது. நான் லவ் பண்ணியிருக்கேன் மாரி செல்வராஜ் அந்த படத்தில். அந்த பையன் பேர் என்ன? அந்த அந்த கதாபாத்திரம் சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அதை எப்படி கர்ச்சிப்பெல்லாம் முகர்ந்து பார்த்தானோ அது மாதிரி நான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்து அவங்க சேலை முந்தானையெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்கேன். அதாவது இதை பார்த்துட்டு இன்னொரு டீச்சர் பார்த்துட்டாங்க. இதை இன்னொரு டீச்சர் பார்த்துட்டு டீச்சர் என்ன வேலை செய்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முட்டி போட சொல்லிட்டாங்க. சொன்ன முட்டி போட்டு நின்று, முட்டி போட்டதுக்கப்புறமும் நான் முட்டி போட்டு நின்று அந்த டீச்சரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்கள், டீச்சர் முட்டி போட சொன்னதுக்கப்புறமும் அவன் உங்களை தான் பார்க்குறான் அப்படின்னு வந்து திரும்ப சொன்னாங்க. அந்த நினைவுகள்லாம் இருக்குது, மதுரை ஸ்கூலில் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்றது கிடையாது, அவங்க நம்மக்கிட்ட அணுகிற அந்த முறை தான், அதுதான் அந்த காதலை உண்டு பண்ணதாக நான் நினைக்கிறேன் நான். இப்போ சமீபத்தில் அந்த டீச்சரை நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த தாயை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மாரி செல்வராஜ் இந்த படத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு.
சினிமாவுக்கு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து கஷ்டப்பட்டு தான் கிளம்பி வந்திருப்போம். எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. தானு சாருக்கு இருக்குது, சரத் சாருக்கு, வெற்றிக்கு இருக்குது, ரஞ்சித்துக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, இங்கே இருக்கிற சூரிக்கு இருக்குது. ஆனால் எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. கிடைக்கும்போது வேறு வேறு ஒரு விஷயங்களை படமாக்குறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மாறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்றது தான் இதில் மறுக்க முடியாத உண்மை. எல்லோரும் நினச்சா எடுத்திருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை. ஆனால் மாறி மட்டும்தான் தனக்கான தான் பார்த்ததை இதை படம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த படத்தை எடுத்திருக்காரு. மாறி, வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலமாக நீங்கள் என்ன எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாரதி ராஜா சொன்னது போல், இன்னும் பல பேருடைய எண்ணத்தில் இருக்கிறது போல, உங்களுக்கான அந்த அடையாளத்தை ஒரு இயக்குனராக நீங்கள் அடைவீர்கள் என்பதில் நானும் நம்புகிறேன். சசி பேசும்போது சொன்னார், மாறி தோக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த வெற்றி தோல்வியிலலாம் நம்பிக்கை இல்லை. கலைஞனுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. சாகிற வரைக்கும் அவன் கலைஞன் தான். அவனுக்கு என்ன வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாகும்போதும் அவன் கலைஞன் தான். உங்களுடைய படைப்பு, உங்களுடைய சிந்தனை மக்களிடத்தில் எப்படி போய் சேர்ந்துச்சோ, பிசி சார் சொல்லும்போது சொன்னார் பாருங்கள், நான் இந்த வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்ததில்லைன்னு, நான் திரையின் மூலமாக பார்க்குறேன்னு. அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்குற ஒவ்வொருத்தருமே கடைசி வரைக்கும் வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க. மாறிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையை இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன், ரஞ்சித்துக்கு. ஏன்னா தங்கலான் படம் பார்த்துட்டு இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணல. ஒரு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்க ரஞ்சித்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து நடிகர் விக்ரமோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஆள், ரெண்டுமான ஆள். நான் காசி படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை எந்த படம் பார்த்துட்டு. தங்கலான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ராத்திரியில் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த கலைஞன் அப்படின்னு. சினிமா அவரை கொண்டாடுதில்லை. ஒவ்வொரு இனிமே வந்து எங்கள் தமிழ் ஆக்டர் யாரா அப்படின்னு சொன்னால் விக்ரமை காட்டலாம். அந்த இடத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்கார். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரஞ்சித்துக்கும் ரஞ்சித் குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி.